நாவப்பழம் சாப்பிடுவியா? ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல வெளியில விப்பாங்கல்ல, அது ஐ திங்க் யூ ஸ்டடிட் இன் ஊரு. யா நோ நோ ஏ யார கட் கட். ஓகே வா போலாமா, வயசானவங்களுக்கு தான் வந்து முடி நரைக்கும் அப்படின்னு, இந்த ஏஜ் ஆயிடுச்சுதான் அவள் தான் அவங்க வயசு ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப பார்த்தா 20 இயர்ஸ் அவங்களுக்கே வந்து முடி வந்து வெள்ளையாயிடுது. ஓகேவா, ஃபார் த ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் வழக்கம், ஃபுட் மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி ஒரு லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்றதுனால தான் நமக்கு வந்து ஹேரே வந்து நரைச்சு போகுது. ஸோ அதை வந்து இலை நரைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து ஜீன்னால கூட இருக்கலாம். யா ஜீன் ஆஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே நிறைய இருக்கு ரீசன்ஸ். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்னென்ன பண்றதுனால வந்து நமக்கு உண்மையிலே வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகுது, அதை நம்ம எது எப்படி எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கலாம். நவ டேஸ் ஜென்ரேஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட் தானே நிறைய சாப்பிடுறோம். ஆமா நிறைய அப்படிதான் சாப்பிடுறோம். அது வேற விஷயம், என்னமோ ஆச்சரியமா நம்மளுக்கு இப்போதைக்கு நிற முடியல. ஆமா ஆச்சரியமா இல்ல, பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து ஆகிறதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபுட் தான். நம்ம நிறைய தப்பான ஃபுட் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிறைய வெஜ்ஜிஸ் ஆட் பண்றது கிடையாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், நிறைய அவாய்ட் பண்றோம். ஸோ நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கலனா என்ன ஆகும்? எனக்கு ஒரு டவுட், இப்ப வீட்டுல அந்த பொரிச்சுலாம் சாப்பிடுறோம்ல, எண்ணெயில இதாகிறது, பஜ்ஜி சாப்பிடுறோம், போண்டா வெளில சாப்பிட்டா அது ஜங்க், பட் வீட்டுல சாப்பிட்டா அது நம்ம ஜங்க்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதா? இல்ல ஆக்சுவலா வீட்டுல சாப்பிட்டாலுமே அது ஜங்க் ஃபுட் தான். வெளியில வந்து சிக்கன் வந்து வறுத்து சாப்பிட்டாதான் வந்து ஜங்க் ஃபுட், வீட்டுல சாப்பிட்டா அது வந்து ஜங்க் கிடையாது, நல்ல ஆயில் தானே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ நம்ம ஹேர் வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மெலனின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. சோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஹேரை வந்து கலர் கொடுக்கும். சோ அதை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்னால அதை வந்து கம்மி ஆயிடும். ஓகேவா, சோ அது கம்மி ஆகும் போது க்ரோ ஆகுற ஹேர் வந்து கலர் வந்து வரவே வராது. ஸோ அதனால அது ஒயிட் அங்கங்கே ஒரு மாதிரி பேச்சஸ் பேச்சஸாக இருக்கிற மாதிரி அங்கங்கே ஒயிட் ஹேர். அது மெயினாக வந்து மெலனின் குறையிறதுனால. ஆமாம் மெலனின் குறையிறதுனால. மெலனின் ஏன் குறையுது? இந்த மாதிரி ஜங்க் எடுக்கிறது, நமக்கு நிறைய விஷயங்கள் சாப்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மெலனின் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா விட்டமின் வந்து B12, B6 இதுலலாம் வந்து ரிச்சாக இருக்கு. ஓகேவா, ஓகே அந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன? அந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை, பாகற்காய். ஞாபகம் இருக்கு அம்மா பாட்டி எல்லாம் வந்து இந்த மாதிரி கீரைய சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்க, பட் நம்ம மதிக்கவே மாட்டோம். எதுக்கு கீரைய எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அது சாப்பிட்டு நமக்கு என்ன ஆப்போது, நம்ம என்ன என்ன B12, B6 வந்து சமரிச்சா இருக்கு. ஓகே சோ பீட்ரூட், நாவப்பழம். நாவப்பழம் சாப்பிடுவியா? ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல வெளியில விப்பாங்கல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெல்லிக்காய் அப்பப்ப ஆட்ல போட்டே சொல்வாங்களே, நெல்லிக்காய் நெல்லிக்காய். ஆமா இந்த ஷாம்பூல நெல்லிக்காய் இருக்கு, இந்த ஹேர் ஆயில்ல நெல்லிக்காய் இருக்கு அப்படி. அதனால நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கனி கீரை, பாவக்காய் கரிசலாங்கனி கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாவற்காய் இதுலலாம் வந்து B12, B6 வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மெலனின்ற அந்த ஒரு பிக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது நல்லா நம்ம ஹேரில் வந்து நல்ல ஒரு ரிச் கொடுத்து கலரை வந்து நேச்சுராகவே ஒயிட் ஆக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே ஸோ ஒயிட் ஆகாமல் பிளாக்காக இருக்கும். இப்போ இந்த பிளாக் கலர் வேணும்னா நம்ம டைலாம் வந்து போட வேணாம். இந்த மாதிரி ரிச்சான விட்டமின் ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும்,
மெலனின் வந்து ஜாஸ்தியா வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹேரும் வந்து சூப்பரான க்ரோத் ஆகும். இது மட்டும் கிடையாதுமா, இதை தாண்டி நம்மளோட பழக்க வழக்கங்கள் சொல்லி ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய ஜென்ரேஷன்ல பீப்புள்ஸ் வந்து எப்படி எல்லாம் நைட் ஷிஃப்ட் போறாங்க, பகல்ல தூங்குறாங்க, அப்புறம் நைட் ஆனா முழிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நைட்டு தூக்கமே வராது. இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் எப்படின்னா காலங்காத்தால சூப்பரா தூங்குறாங்க, நைட்டு தான் வந்து சுறுசுறுப்பா வராங்க. பட் ஆக்சுவலா அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. சோ தூக்க இன்மையினால வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஹேர் வந்து ஹேர்ல ஹேர் ஃபால்ஸ் ஆகும், அதே சேம் டைம் வந்து ஹேரும் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஆயிடும். சோ நிறைய வரதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசனும் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம, ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல. சோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்லீப் சைக்கிள் எப்பவுமே இருக்கணும். கண்டிப்பா ஒரு 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து இருக்கணும். நைட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-11 தூங்கிடணும் இல்ல, தூங்கிட்டு அது கரெக்டா ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கிட்டு தான் எழுந்துக்கணும். ஓகே, நம்மளோட பழக்க வழக்கத்தை பத்தி பார்த்தாச்சு. வேற எதனால வந்து நம்ம ஹேர் வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஆகுது, டக்குன்னு வந்து நரைச்சு போகுது? அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளோட சுற்றுச்சூழல், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா, ஏன்னா இப்போ வந்து எல்லா இடமும் வந்து பயங்கர மாசு படைஞ்சிருக்கு. ஓகேவா, நம்ம எல்லாருமே வெஹிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பொல்யூஷன்னால வந்து ரொம்ப நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தோன்னா அதுமே. ஓகேவா, அண்ட் இதையும் தாண்டி நம்ம வந்து கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். லைக் கெமிக்கல்ஸ்னா ஷாம்பு, ஷாம்பு சொல்றியா, இல்லாட்டி இந்த கண்டிஷனர், அப்புறம் ஆயில்ஸ், எல்லாமே. ஓகேவா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தனா நம்மளோட பாட்டி வந்து சீயக்காய் தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சீயக்காவையும் வந்து அவங்களே ரெடி பண்ணுவாங்க. ஆமா, அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. நார்மலா வந்து எல்லாருமே டெய்லி வந்து ஹேர் ஆயில போட்டு இருக்க சொல்லுவாங்க, பட் நம்ம ஹேர் ஆயில் போட்டா அதுலதான் வந்து நிறைய டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதனாலதான் வந்து நம்ம ஹேர்ல வந்து நிறைய டர்ட்லாம் இருக்குங்கிறாங்களே, அது உண்மையா? ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லலாம். நம்ம ஹேர் ஆயில் வந்து டெய்லி போட சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம உச்சந்தலையில் வந்து உஷ்ணம் ஏற்படும். ஓகேவா, நம்மளோட பாடி வந்து ஒரு ஹீட்டை வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்டா? ஸோ அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெலிசாக இருக்கு, இழுத்தாலே வந்துடுது, ரைட்? ஸோ அந்த ஹீட்டை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இல்லாததுனால அது என்ன ஆகிடும், முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ முடி கொட்டுறதுக்கு தடுக்கிறதுக்காக ஆயிலை வந்து போட சொல்லுவோம். இதுவாயிடுது, கிரே ஆயிடுது. ஓகே ஓகே, சோ இத தாண்டி நம்ம ஃபேஷனா வந்து இப்போ ஹேர் கலர். எஸ் இப்போ பாருங்க மக்களே, தெரியுது மக்களே ஹேர் கலர். ஓகேவா, சோ நம்ம வந்து ஒரு ஃபேஷன் எட்காக நம்ம ஹேர் கலர் பண்ணிக்கிறோம், ரைட்? ஹேர் வந்து கலரே பண்ண கூடாது, ஆக்சுவலா டை அடிக்க கூடாது. பட் இந்த வயசானவங்க எல்லாம் பாவம் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு அதுக்குதான். 40 வயசுக்கு மேல எங்கா அவங்க வந்து தெரியணும்னா அவங்க கலர் பண்ணி தானே ஆகணும். யா அஃப்கோர்ஸ், அதனாலதான் வந்து இதை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். சோ அதனாலதான் வந்து எல்லாருமே ஹேர் கலர் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. நேச்சரா ஹேர் கலர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் கொடுத்து இது வச்சு வீடியோ பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க இந்த வீடியோ கீழேயே நாங்க வந்து ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ மறக்காம டேப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஹேரை வந்து அஃபெக்ட் பண்ணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இஸ் தட் ட்ரூ? யா அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக ட்ரூ. ட்ரிங்க்னால வந்து ஹேர் கலர் வந்து பாதிக்கப்படாது, ஏன்னா நம்ம குடிக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே போகிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் தான் டேமேஜ் ஆகும். பட் ஸ்மோக்கிங் தப்பு, தப்பு. ஓகே, பட் ஆனால் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸுக்கு போகுது, பட் நம்ம உடம்புல வந்து பித்தம் ஏற்படும். ஓகே, பித்தம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து முடி வந்து நரைக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, சோ அதனால வந்து ஸ்மோக் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்மோக் பண்ணா கண்டிப்பா
இளைஞரை வரும். காஃபி குடிச்சாலே பித்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்ட்டா? சோ அப்ப காஃபி குடிச்சாலும் நம்ம ஹேர் வந்து சீக்கிரமா ஒயிட் ஆயிடும். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அது உண்மைதானா? அது உண்மைதான். நிறைய பேர் காஃபி குடிக்கிறதுனால என்னோட ஹேர் வந்து கிரே ஆயிருக்கு அப்படின்றது கூட ரீசனா சொல்லியிருக்காங்க. காஃபி குடிச்சா வந்து பித்தம் அதிகமானாலே நம்மளோட முடி வந்து நரைக்க ஆரம்பிக்கும். அப்ப காஃபி லவர்ஸ் கொஞ்சம் பார்த்தே இருங்க. காஃபி பிடிக்கும் தான் எல்லாருக்குமே, பட் நிறைய குடிச்சா வெள்ள முடி வந்துட போகுது. ஸோ பார்த்தே வந்து காஃபியை குடிங்க கண்டிப்பா. ஸோ இதுல வந்து லாஸ்ட் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது இல்லைன்னா அது, இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனடிக் ப்ராப்ளம். மக்களே கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது இதே மாதிரி ஹேர் கிரே ஆகுற பத்தின அதுக்கு ப்ரிவென்ஷனா இந்த மாதிரி டிப்ஸ் இருக்கு, இல்ல இந்த மாதிரி எங்கள்கிட்ட கேட்கணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி ஜாலியான ஃபன்னான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவி அண்ட் யாஸ்மின். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு தமிழ் பியூட்டி டிவி. பை பை. சரி ஃபர்ஸ்ட் வந்து பொன்னாங்கண்ணி கீழே அப்படின்னு நாவப்பழம் சாப்பிடுவியா? ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல வெளியில விப்பாங்கல்ல அது. ஐ திங்க் யூ ஸ்டடிட் இன் ஊரு. யா நோ நோ ஏ யாரோ கட் கட். ஓகேவா போலாமா? கவுண்ட் அடிக்கிறவா? நெக்ஸ்ட் நீ செத்தடி வாடி வச்சுக்கிற ஒண்ணு. அப்புறம் நம்ம வந்து ஆர்டிபிஷியலா பண்ணா நிறைய தப்பா பேசுற. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேள் சுற்றுச்சூழல் பத்தி எப்படி எடுக்கிறது? சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சூழல். சோ இப்ப நடவடிக்கையை பத்தி பார்த்த நடவடிக்கை பழக்கம் வழக்கம் ஏய் வா, அடுத்த சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி க்வெஸ்சன் கேளு.